அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓடியில் பிஐ கண்டுபிடிக்கிறது மட்டும். ஓகேங்களா, டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் இ பவர் டூ எக்ஸ் கொடுத்துருவேன். இந்த மாடல் என்னன்னா இ பவர் இருந்தாவே டிக்கு பதிலாக ஏ அப்ளை பண்ணும். டிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது டூ, டூ அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோ ஆகிடுது. இப்போ ஜீரோ ஆனிச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஜீரோ ஆனிச்சுன்னா என்ன சொல்லணும், மேலே எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டூ டி மைனஸ் ஃபோர் இது ஜீரோ ஆகிடும். திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்பயும் ஜீரோ ஆகுது, மேலே ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க, டூ வந்துச்சா இ பவர் டூ எக்ஸ், அவ்வளோ முடிஞ்சுச்சு. இப்போ சிக்ஸ்டீன்த் ப்ராப்ளம் பாருங்கள், இது செகண்ட் மாடல். செகண்ட் மாடலில் ஒன் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் டி சம்திங் இருக்கும். இந்த சம்மர் ரொம்ப ஈஸியாக தான் கொடுப்பாங்க, ஃபோர் டி எப்படி கொடுத்துருக்காங்க, டி இ ஸ்கொயர் ஸ்கொல்டு மைனஸ் ஏ ஸ்கொயர், இதுதான் இதோட கான்செப்ட் ரைட், செகண்ட் மாடலோட கான்செப்ட் ரைட். இப்போ டி ஸ்கொயர் ஸ்கொல்டு மைனஸ் சிக்ஸ்டீன் அப்ளை பண்ணிங்க, இது ஜீரோ ஆகிடுது. ஜீரோ ஆகாதையும் வரும், ஜீரோ ஆகலாம் அப்படியே ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ ஜீரோ ஆகிடுச்சுன்னா திருப்பி எக்ஸை போட்டுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ டி வருமா, ஒன் பை டினா இன்டிகிரேஷன், ஜஸ்ட் இன்டிகிரேட் பண்ணிட்டு போயிட்டேருங்க. ஓகேங்களா, இது என்னது அதே தான் கொடுத்துருக்காங்க, அதே சால்வ் பண்ணுங்கள், டிக்கு பதில் மைனஸ் டூ அப்ளை பண்ணிங்க, ஜீரோ ஆகிடுது. ஜீரோ ஆனிச்சுன்னா ஆன்சர் எக்ஸு மேலே போட்டுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, டூ டி ப்ளஸ் ஃபைவ் திருப்பி அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ ஆகலை, அப்படியே எழுதிடலாமா? சரி, இந்த சம்மந்தம் நீங்கள் ஹோம்ஒர்க்கை கொடுங்க. டி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், டி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி ப்ளஸ் ஒன் ரைட். இதை சைன் ஹெச் கொடுத்துருக்காங்க, சைன் ஹெச்னா நீங்கள் செகண்ட் மாடல் கூட கூடாது, ஃபஸ்ட் மாடலில் தான் இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ, ஒன் டிவைட் பை இதுக்கு தனியாக போகிறீங்க, இதுக்கு திரும்ப இதுக்கு டி ஈக்குவல் டு ஒன்னு டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுக்கும், அவ்வளோதான் பிஇ. இவ்வளோ தான் பார்க்க பிஇ கான்செப்ட். இந்த இடத்துல ஃபைவ் டூ டி இப்போ இப்படிலாம் கொடுத்துருக்கான், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் அப்படிலாம் கொடுத்துருந்து காசு சைன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு டி ஸ்கொயருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணும், டிக்கு அப்ளை பண்ண முடியுது, கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபைவ் மார்க் எயிட் மார்க்கில் சால்வ் பண்ணும்போது படிச்சிருப்பீங்க, அதே தான் டூ மார்க்கில் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிஏ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா,